வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நிறைய பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் கப்பல் வருவதில் தாமதம், மோசமடைகிறது எரிபொருள் நெருக்கடி. முல்லைத்தீவில் மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர், மாணவர்கள் இருவருக்கு விளக்கமறியல். இலங்கைக்கு தொடர்ச்சியாக ஆதரவளிப்பதாக ஐரோப்பிய நாடுகள் உறுதி. காரைக்கால் காங்கேசன்துறை சரக்கு கப்பல் சேவைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி. முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக தம்பிக்கு பெரேரா நியமனம். திட்டமிட்டபடி பெட்ரோல் ஏற்றிய கப்பல் நேற்றும் வந்து சேராத நிலையில் எரிபொருள் நெருக்கடி மோசமடைந்துள்ளது. 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோலுடன் வரும் கப்பல் மேலும் தாமதமாகியுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோலுடன் வரும் கப்பல் மேலும் தாமதமாகியுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த கப்பல் நேற்று முன்தினம் வரும் என அவர் அறிவித்திருந்தார். பின்னர் நேற்று வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கப்பலின் வருகை மேலும் தாமதமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் கப்பல் வருவதில் மேலும் தாமதம் ஏற்படும் என விநியோகஸ்தர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் விஜயசேகர் தெரிவித்தார். குறித்த எரிபொருள் கப்பல் வருவதற்கான புதிய திகதி பின்னர் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் கப்பல் தாமதமாகியுள்ளமை தொடர்பாக மன்னிப்பு கோருவதாகவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாடசாலை மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக ஆசிரியர் ஒருவரையும் மாணவன் ஒருவரையும் எதிர்வரும் 30-ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பிக்கின்ற ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து பல பாடசாலை மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். அபிவிருத்தி உத்தியோகத்தராக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சிலர் இணைந்து மாணவிகள் பலரின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. முல்லைத்தீவு இளைஞர்கள் இதனை கண்டறிந்து ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தொலைபேசி எடுத்து பார்வையிட்ட போது பல மாணவிகளின் நிர்வாண வீடியோக்கள், புகைப்படங்கள், மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட வீடியோக்கள் குறித்த தொலைபேசிகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த ஆசிரியர் மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் வலையில் விழுத்தி அந்த மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை பெற்று ஆசிரியரும் அந்த மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியருடைய தொலைபேசியில் இருந்த ஆதாரங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் சிலரை விசாரணைக்கு அழைத்து அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது ஒரு மாணவியை ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த ஆசிரியர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவருடன் சேர்ந்து குற்றச்செயல்களை முன்னெடுத்த முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த 6 மாணவர்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய 5 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தலைமறைவாக இருந்த ஆசிரியர் நேற்று சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் நீதிபதி டி சரவணராஜா குறித்த நபரை எதிர்வரும் 30-ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள இந்த கடினமான சவால் மிகுந்த நேரத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக ஆதரவளிப்பதாகவும் ஐரோப்பிய நாடுகளை இலங்கையின் நண்பர்களாக கருதுமாறும் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சேவிடம் ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி மாளிகையில் நேற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்த போதே ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் இதனை கூறியுள்ளனர். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான எதிர்கால திட்டங்கள் குறித்த உறுதியான செய்தியாக சர்வதேச சமூகம் இலங்கைக்கு உதவுவதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும் எனவும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி நாட்டின் மக்கள் தொகையில் அண்ணளவாக 90% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றார்கள். அவர்களில் 75% மக்கள் விவசாயத்தை நம்பியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உரம் மற்றும் எரிபொருளை வழங்குவதன் மூலம் உணவு விநியோகம் தொடர்பான பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ், இத்தாலி, நோர்வே, நெதர்லாந்து, ஜெர்மனி, ருமேனியா, துருக்கி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் காங்கேசன்துறை துறைமுகங்களுக்கு இடையில் சரக்கு கப்பல் சேவையை ஆரம்பிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கூடிய விரைவில் சரக்கு படகு சேவை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
இதையடுத்து கூடிய விரைவில் சரக்கு படகு சேவை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். குறித்த படகு சேவை மூலம் மண்ணெண்ணெய், டீசல் போன்ற எரிபொருட்களையும், உரம், பால்மா மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் நியாயமான விலையில் தேவையான அளவு எடுத்து வர முடியும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். அதேவேளை பலாளியிலிருந்து திருச்சி மற்றும் சென்னை இடையிலான விமான சேவையை திட்டமிட்டபடி எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா நேற்று மாலை முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கொட்டாபாய ராஜபக்ஷ முன்னிலையில் அவர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிய பசில் ராஜபக்ஷவின் இடத்திற்கு தம்மிக பெரேராவை பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்திருந்தது. இந்நிலையிலேயே அவருக்கு முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய கடனில் இருந்து மேலும் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்த அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நாலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த கடன் வசதியின் கீழ் ஏற்கனவே இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 180 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுவதற்கான உணவுப் பொருட்களுக்கு மேலதிகமாக இந்த இறக்குமதி மேற்கொள்ளப்பட உள்ளது. அரிசி, சீனி, வெங்காயம் மற்றும் கோதுமை ஆகியவற்றை விநியோகிக்க ஏற்கனவே கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் கிடைத்தவுடன் குறைந்தது இன்னும் 2 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் கையிருப்பில் இம்மிடம் இருக்கும். அதே கடன் வசதியில் இருந்து மேலும் 70 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு பயன்படுத்தவும் அனுமதி கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சொந்த காணிகள் மற்றும் வீடுகளுக்கான உறுதிப்பத்திரம் இல்லாதவர்களுக்கு சட்ட ரீதியாக காணி மற்றும் வீட்டு உரிமையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் காணி திட்டத்தின் கீழ் காணியற்ற குடும்பங்களுக்கு காணி உரிமையை வழங்கும் நிகழ்வு நேற்று பிரதமர் அலுவலகத்தில் ஆரம்பமானது. இந்த திட்டம் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சினால் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மற்றும் காணி ஆணையாளர் நாயக திணைக்களத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் காணிக்கான சட்டப்பூர்வ உரிமை இல்லாத அனைவருக்கும் காணி உரிமையை வழங்குவதற்கான முதல் கட்ட நடவடிக்கையாக உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வாரமும் காணி உரிமையாளர்களுக்கு 1000 முதல் 3000 வரையிலான உறுதிப்பத்திரங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். புத்தளம் மற்றும் குருநாகல் பிரதேச செயலக பிரிவுகளிலும் நேற்று உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் தற்போதைய நெருக்கடிகளை தீர்த்த பின்னரே பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியில் உள்ளவர்களின் பெரும்பாலானோர் நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் எழுச்சியை சமாளிக்க உடனடி பொது தேர்தலை வலியுறுத்துகின்றனர். ஆனாலும் இந்த தருணத்தில் தேர்தலை நடத்துவது பொருத்தமானதாக இருக்காது. நெருக்கடியான சூழ்நிலையில் தீவிரம் காரணமாக இந்த நேரத்தில் பொதுமக்களை வாக்களிப்பு நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வது சாத்தியமில்லை. மக்களின் எரியும் பிரச்சனைகளை தீர்த்து நாட்டை மீண்டும் பழைய பாதைக்கு கொண்டு வர தற்போதைய அரசாங்கம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்காக நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்று பிற்பகல் கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளுக்கு இணங்க இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு உதவ எதிர்பார்த்துள்ளதாக பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. 1 வார காலம் இலங்கையில் தங்கியிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஊழியர்கள் மட்ட உடன்படிக்கையை எட்டுவது தொடர்பான கொள்கை அடிப்படையிலான விடயங்கள் குறித்து நீண்ட ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி பிரதமர், நிதி அமைச்சு, மத்திய வங்கி உள்ளிட்ட பொருளாதார அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தியதுடன் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக ஜனாதிபதியுடனும் கலந்துரையாடியுள்ளனர்.